பிரிட்டிஷ் ஃபார்மகோபியா. பிரிட்டிஷ் ஃபார்மகோபியா எப்படி தோன்றுச்சுன்னு சொன்னால், யுனைடெட் கிங்டத்தில் உள்ள கிங் ஹென்றி 8வது ஹென்றி 1491லேருந்து 1547 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. இந்த கிங்கு தான் முதல் முதல்ல மெடிசினல் ப்ராடக்டை வந்து ரெகுலேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தையும் கொண்டு வந்து அவங்க காலகட்டத்தில் அதை அமலும் படுத்தியிருக்காங்க. இப்படி தான் பிரிட்டிஷ் ஃபார்மகோபியா முதல் முதல்ல கொண்டு வந்தாங்க பிரிட்டிஷில். அதுக்கப்புறம் 1618 வந்து லண்டன் ஃபார்மகோபியா அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ட்ரக்கோடைய லிஸ்ட்டையும் அதனுடைய ப்ரிப்பரேஷனையும் வந்து வெளியிட்டாங்க. அதுக்கடுத்து ஃபஸ்ட் எடிஷனான பிரிட்டிஷ் ஃபார்மகோபியா வந்து 1864 லண்டன், எடின்பர்க், டியூப்ளின் இந்த மூணு இடங்களுடைய ஃபார்மகோபியாவை சேர்த்து பிரிட்டிஷ் ஃபார்மகோபியாவாக வெளியிட்டாங்க. எடிஷன்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட்ஸ், என்னென்ன எடிஷன் அதனுடைய டெவலப்மெண்ட்ஸ் என்ன? 1864 முதல் எடிஷன் பிரிட்டிஷ் ஃபார்மகோபியாவோட முதல் எடிஷன் வெளியிட்டாங்க. 1867 ரெண்டாவது எடிஷன் வெளியிடுறாங்க. இந்த ரெண்டாவது எடிஷனில் வந்து ரெண்டு சப்ளிமெண்ட் கொடுக்குறாங்க. ஒன்று 1874, இன்னொன்று வந்து 1932. ரொம்ப வருஷம் கழித்து கொடுக்குறாங்க. கீழே பார்ப்போம் அதை பற்றி. தேர்ட் எடிஷன் மூணாவது இடத்துல எட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. 1885 மூணாவது எடிஷன் வெளியிட்டாங்க. இதனுடைய சப்ளிமெண்ட் வந்து 1890 விட்டாங்க. 85 அஞ்சை கூட்டினா 90. அதுக்கடுத்து 1888 இந்த 90 ஒரு 8 கூட்டிக்கோங்க. நாலாவது எடிஷன் இன்னொரு விதமாக யோசிக்கணும்னா, நாலாவது இடத்துல 8 இருக்குன்னு யோசிச்சுக்கோங்க. ஃபோர்த் எடிஷன் வந்து வெளியிட்டாங்க. இந்த எடிஷனில் வந்து செப்பரேட் பார்ட்ஸாக வெளியிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ரக்ஸோடைய நேமை வந்து ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் கொடுத்துருந்தாங்க. 1914 நாலையும் ஒன்றையும் கூட்டினா 5, ஃபிஃப்த்து எடிஷன் வந்து வெளியிட்டாங்க. ட்ரக்கு ஸ்பெசிஃபிகேஷனை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணாங்க. 1928 சிக்ஸ்த்து எடிஷன் வந்து வெளியிட்டாங்க. 8 2 கழிச்சா 6. அதுக்கடுத்து 1932 ஒரு எடிஷன் வெளியிட்டாங்க. இது வந்து சாரி மேலே பார்த்தோம்ல, அந்த 1932 சப்ளிமெண்ட், அந்த செகண்ட் எடிஷனோட சப்ளிமெண்டில் என்னெல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா, டயக்னோஸ்டிக் மெட்டீரியலோடைய ரேஞ்சை, அதாவது கண்டறியும் பொருள், நோய் இருக்கா இல்லையா அப்படிங்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் உடைய ரேஞ்சை வந்து இதில் கொடுத்துருந்தாங்க. அடிஷன் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸையும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருந்தாங்க. ஆன்டிடாக்சின் அண்ட் இன்சுலினுடைய டெஸ்ட்டையும் கொடுத்துருந்தாங்க. 1948 ஏழாவது எடிஷன் வெளியிட்டாங்க. இந்த ஏழாவது எடிஷனில் என்னெல்லாம் இருந்துச்சு சொன்னால், நிறைய சப்ஸ்டன்ஸை இதெல்லாம் மெடிசின் அப்படின்னு சொல்லி புதுசாக ஆட் பண்ணியிருந்தாங்க. அதனுடைய பொதுவான பேர்களும் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் மெத்தட் ஆஃப் அனலைசிஸை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. 1953 அஞ்சையும் மூணையும் கூட்டினா 8, எட்டாவது எடிஷன் வெளியிட்டாங்க. இந்த எட்டாவது எடிஷனில் வந்து ட்ரக்ஸோடைய டைட்டில்ஸை வந்து இங்கிலீஷில் லத்தீனில் கொடுக்காமல் இங்கிலீஷில் கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கேப்சூல்ஸ் அப்படிங்கிற ஃபார்முலரிஸை நியூ குரூப்பாக இதில் ஆட் பண்ணியிருந்தாங்க. அடுத்து 1958 வந்து 9th எடிஷன் வெளியிட்டாங்க. அந்த 9th எடிஷனில் 160 புது மோனோகிராஃப்ஸையும் கொடுத்துருந்தாங்க. 1963 10வது எடிஷன் வெளியிட்டாங்க. 1970 பிரிட்டிஷ் ஃபார்மகோபியாவுடைய கமிஷனை வந்து கன்ஸ்டிடியூட், அதாவது நிறுவுகிறாங்க. 1980 முதல் எடிஷனை திருப்பி எடுத்து அதை வந்து ஸ்ட்ரிக்டாக திருப்பி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. யாருடைய விஷனுக்கு கீழேனா, மெடிசின்ஸ் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு லாக்கு கீழே இதை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. இதை வந்து 13வது எடிஷனாக வெளியிடுறாங்க, ரெண்டு வால்யூமாக. 1993 ஒரு எடிஷன் வருது. அந்த எடிஷனில் வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் சப்ஸ்டன்ஸ், நிறைய சப்ஸ்டன்ஸுடைய ஸ்டாண்டர்ட்ஸும் அதனுடைய ப்ரிப்பரேஷனும் அண்டு ஆர்டிகல்ஸ் யூஸ்டு இன் மெடிசன் அண்ட் ஃபார்மசி, மெடிசினாகவும் மெடிசன்லையும் ஃபார்மசிலையும் யூஸ் பண்ணக்கூடிய ஆர்டிகல்ஸையும் இதில் கொடுத்துருந்தாங்க.
2013 ஒரு எடிஷன் வெளியிட்டாங்க. இந்த எடிஷன் வந்து 6 வால்யூமாக கம்ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க, வெளியிட்டிருந்தாங்க. இதில் வந்து கிட்டத்தட்ட 3000 மோனோகிராஃப்ஸ் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஜெனரல் நோட்டீஸ் கொடுத்துருந்தாங்க, ரெஃபரன்ஸ் ஸ்பெக்ட்ராவும் இதில் கொடுத்துருந்தாங்க. 2014 வந்து 5வது வால்யூம் வெளியிட்டிருந்தாங்க. அந்த 2014 ஒரு எடிஷன் வெளியிட்டிருந்தாங்க, அதில் வந்து 5 வால்யூமாக கொடுத்துருந்தாங்க. அந்த 5 வால்யூமில் ஒரு வால்யூம் வந்து பிட் ஃபார்மகோபியா ஃபார் வெட்டினரி. தேங்க்யூ ஃபார் அட்டென்ஷன்.